அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் செயின் ஸ்ப்ராக்கெட் கிட் மாற்ற போகிறோம். வாங்க வீடியோ உள்ளே போயிடலாம். 19 சைஸ் நெட்டு வீல் நெட்டை கழட்டிட்டு பிரேக் கேரி பிளேட் நெட்டை கழட்டிட்டு பிரேக் நெட்டை கழட்டிட்டு வீலை கழட்ட போகிறோம். வீல் ஆக்சில் வெளில எடுத்துகிட்டு வீலை கழட்டிடலாம். வீலை கழட்டினதுக்கப்புறமும் ஒவ்வொரு பார்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் 20 நாளைக்கு ஒரு தடவை செயின் லூஸாக இருக்கா என்னங்கிறத பார்த்து லூப்ரிகேஷன் தேவைப்பட்டதுன்னா கிரீஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம செய்யாத வண்டிகளில் 10,000 கிலோமீட்டருக்குள்ளே செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற வண்டியில் 20,000-லேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் உழைக்கிறத பார்க்க முடியும். ஆகவே செயின் ஸ்ப்ராக்கெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னர் ஸ்ப்ராக்கெட் கழட்டுறோம். இன்னர் ஸ்ப்ராக்கெட் நெட்டை கழட்டிட்டு லாக் பிளேட்டை கழட்டி எடுத்துகிட்டு இன்னர் ஸ்ப்ராக்கெட் கழட்டிடலாம். செயின் லீக்கை கழட்டி செயினை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட் அப் பேரிங் செக் பண்ணிவிட்டு 24 சைஸ் நெட்டை கழட்டணும் அப்படின்னா வீல் அப்பு வெளில எடுத்துடலாம், செயின் அப்பு வெளில எடுத்துடலாம். அதன் பிறகு அதில் வரக்கூடிய 4 நெட்டு, இந்த 4 நெட்டையும் அதில் கழட்டிட்டு ஸ்ப்ராக்கெட் பழைய ஸ்ப்ராக்கெட்டை கழட்டிட்டு புது ஸ்ப்ராக்கெட் போடலாம். இப்போ வீல் ரப்பர் ஒவ்வொரு தடவையும் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது வீல் ரப்பர் அப்பரிங் மாற்றுறது நல்லது. ஒரிஜினல் ஸ்ப்ராக்கெட் போடுறது சிறந்ததாக இருக்கும். ரப்பர் மாட்டிட்டு ஸ்ப்ராக்கெட்டை பற்றிக்கி அதில் செட் பண்ணிவிட்டு நெட்டை கழட்டணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 4 நெட்டை கழட்டிட்டு ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கலாம். அதன் பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். இது போன்று தொடர்ச்சியாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன். இந்த வீடியோக்கள் மேலும் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோக்களை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உதவும். ஏதோ சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே உங்களுக்காக இந்த வீடியோக்களை எடுத்து பதிவிட்டுருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள். கேட்டுட்டு யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேணும் அப்படிங்கிற கான்செப்டை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். புது ஸ்ப்ராக்கெட் போட்டு நெட்டு டைட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா இன்னும் ஸ்ப்ராக்கெட்டு செயின் மாட்டி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ லூஸ் வைக்கணும் அப்படிங்கிறத அதில் காமிச்சிருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. இந்த வீடியோவை முழுசாக பார்த்து பயன்பெறணும். வணக்கம்.